வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு மொறுமொறு உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. உருளைக்கிழங்கு அப்படின்னாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? அதுவும் வந்து இந்த மாதிரி மொறுமொறுன்னு வறுத்து கொடுத்தா கேட்கவே வேண்டாங்க. ஒரு ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. வாங்க, இந்த மொறுமொறு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் ஒரு அரை கிலோ போல் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா தோல் சீவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம வந்து பொடியாக, அதாவது க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்கணுங்க. பாருங்கள், ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் க்யூப்ஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டால் அதில் இருக்க அந்த மாவுத்தன்மை எல்லாமே போயிடும். இந்த உருளைக்கிழங்கில் இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி நம்ம ஊற வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ வாணலியில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நம்ம விட்டுக்கலாங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு க்யூப்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இடையில ஒரு முறை இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. நம்ம தண்ணியிலேருந்து தான் வடித்து எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அந்த ஈரத்தன்மையே போதுமானதுங்க. அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்கவே வேண்டாம். மறுபடியும் நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வெந்து வரட்டுங்க. ஆனால் மறுபடியும் மூடி போடும்போது நல்லா சிம்மில் குறைச்சி போட்டுருணுங்க. நல்ல ஒரு மொறுமொறு பக்குவம் லேசாக வரும். அந்த சமயத்தில் நம்ம பாருங்கள், இந்த ஓரம் கொஞ்சம் லேசாக செவந்து வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாவே உள்ள மாவு மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. வெந்ததுக்கப்புறமா தான் இதுக்கு நம்ம தேவையான தூள் எல்லாமே சேர்க்கணுங்க. நல்லா இதை பெரட்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்கில் சேர்ந்து வரணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பெரட்டிக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கும்போது நம்ம தோலோடு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வறுக்கலாங்க. நல்லா கழுவிடணும். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாவுத்தன்மையெல்லாம் போகும்போது தான் இந்த மாதிரி நல்ல மொறுமொறுப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செய்யலாங்க. பாருங்கள், அப்படியே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்களேன். நல்லா நான் 1/2 மணி நேரம் போல் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க. சிம்லேயே போட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டேன். அதில் ஒரு மாதிரி தூள் இருக்கும் பாருங்கள் கீழே, அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 1/2 மணி நேரம் சிம்மில் போட்டே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல கோல்டன் கலர் வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மறுபடியும் நம்ம 1-10 நிமிஷம் போல் சிம்மில் போட்டே வறுக்கணுங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற கருவேப்பிலையும் வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பாக வருங்க, கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த கருவேப்பிலையிலையும் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்மளோட மொறுமொறு கமகமா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குட்டீஸ் இன்னும் வேணும் வேணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ பாருங்கள், நான் இந்த பிளேட்டில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எடுத்துட்ருக்கேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூள் இருக்கும் பாருங்களேன், அந்த மசாலா தூள் எல்லாமே சேர்ந்து அதை சாப்பிடும்போது ரொம்ப செமையாக இருக்குங்க. அதுவும் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.